அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சிவகாசி ஐயனடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் தமிழ்துறை நிகழ்த்துகின்ற பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 142 இனிதே துவங்குகின்றது. இன்றைய நிகழ்வின் நூல் கருத்துரையாளராக ஐயனடார் ஜானகி அம்மாள் கல்லூரி தமிழ்துறை உதவி பேராசிரியர் மா சிவஞானம் ஐயா அவர்கள், பேராசிரியர் வ ராசரத்தினம் ஐயா அவர்களினுடைய தொல் தமிழரின் பண்பாட்டு அடையாளங்கள் என்கின்ற நூல் குறித்து சிறப்புரையாற்ற வருகை தந்துள்ளார். ஐயா அவர்கள் தன்னுடைய இளங்கலை தமிழ் பட்டப்படிப்பினை பெரியார் பல்கலைக்கழக உறுப்பு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பயின்றவர். முதுகலை தமிழ் காந்தி கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகம் திண்டுக்கல்லில் பயின்றவர். மூதின் முல்லை காட்டும் மரக்குடி மகளிர் என்கின்ற தலைப்பினிலே ஆய்வினை மேற்கொண்டுள்ளார். ஆய்வியல் நிறைஞர் பட்டத்தினை காந்தி கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் நெய்தல் திணை பாடல்களில் அகத்திணை வரையறைகளும் வரைவு கொடாதலும் என்கின்ற தலைப்பில் மேற்கொண்டிருக்கின்றார். ஐயா அவர்கள் பல்கலைக்கழக மானிய குழு நிகழ்த்துகின்ற கல்லூரி உதவி பேராசிரியர் தகுதி தேர்வுக்கான தேர்வினில் 4 முறை தேர்ச்சி பெற்றுள்ளார். ஐயா அவர்கள் இன்று நம்மிடையே தொல் தமிழரின் பண்பாட்டு அடையாளங்கள் என்கின்ற நூல் குறித்து பேச வருகை தந்துள்ளார். ஐயா அவர்களை நம் அனைவரின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்வு அடைகின்றேன். நன்றி, வணக்கம். ஐயனடார் ஜானகி அம்மாள் கல்லூரி இளநிலை தமிழ்துறை சார்பில் நடக்கக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 142. இந்நிகழ்விற்கு நூல் கருத்துரை வழங்குவதற்கான அனுமதியினை நல்கிய இளநிலை தமிழ்துறை தலைவர் அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இந்நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டிருக்கக்கூடிய சு வினோத் மற்றும் பூசாய தமிழரசன் ஐயா அவர்களுக்கும் இத்தருணத்தில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்விற்கு வருகை தந்திருக்கக்கூடிய உள்நாடு மற்றும் வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் மற்றும் ஆய்வாளர்கள், பேராசிரியர்கள், மாணவர்கள் ஆகிய அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இந்த நிகழ்வில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் யாரும் செய்ததில்லை. முதல் முயற்சியாக ஒரு பிபிடி காணொலியாக உங்களுக்கு வழங்க இருக்கிறேன். இதனால் வரைக்கும் இந்த நூல் வாசிப்பு முற்றத்தில் ஒரு நூலை குறித்த கருத்துக்கள் வந்து பகிரப்பட்டிருந்தது. இது என்னை நெறிப்படுத்திய நெறியாளருடைய அவர் பயின்ற காலகட்டங்களில் வெளியிட்ட நிகழ்வுகளில் வெளியிட்ட ஆய்வுகளை தொகுத்து அவர் ஒரு நூலாக வெளியிட்டிருக்காரு. அந்த நூலை வந்து பேசும் அளவில் வந்து சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா, கதை சொல்கிற போக்கில் சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா உள்வாங்குவதற்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதனால் ஒரு பிபிடி காணொலியாக நான் தயார் செஞ்சுருக்கேன். அதை இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுறேன். இது வேற வந்துச்சு. தெரியுதுங்களா ஐயா? தெரியுதுங்களா தமிழ்சையா? அஞ்சாக் டிஜிட்டல்னு ஒரு ஸ்கிரீன் தெரியுது. அஞ்சாக் டிஜிட்டல். சரிங்க சரிங்க, அதான் ஒரு நிமிடங்க. பிரசன்டிங் ஆயிருச்சுங்க, ஆனா இன்னும் உங்களுடைய பிபிடி பிரசன்ட் ஆகல. பிரசன்டிங் கொடுத்துட்டீங்க பத்தீங்களா? தெரியல தெரியல சார், தெரியல தான், தெரியல. இன்னும் வரலையே. அஞ்சாக் இஸ் பிரசன்டிங்
அஞ்சாக் டிஜிட்டல்னு வருது, ஆனா என்ன முதல் முதல் வார்த்தை, முதல் வார்த்தை என்னவா இருக்கு எழுத்து? என்னுடைய பேர் தாங்க இருக்கு, இப்ப தெரியுதுங்களா? இந்த நூலுடைய பெயர் வந்து தொல் தமிழரின் பண்பாட்டு அடையாளங்கள். ஆசிரியருடைய பெயர் வந்து பேராசிரியர் வா ராஜரத்னம் அவர்கள் எழுதின இந்த நூலினுடைய பெயர் தான் தொல் தமிழரினுடைய பண்பாட்டு அடையாளங்கள். இதனுடைய முதல் பதிப்பு வந்து 2006 வெளிவந்தது. வெளியீடு அப்படின்னு பார்க்குறப்போ காவியா பதிப்பகத்தார் தான் அதை வெளியிட்டிருக்காங்க. பக்கங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 174 பக்கங்கள், விலை வந்து 180 ரூபா. இந்த புத்தகத்தினுடைய அட்டைப்படம் பார்க்கலாம். முன் அட்டைப்படமும் பின் அட்டைப்படமும் உங்களுக்கு காட்சிப்படுத்தியிருக்கேன். முன் அட்டைப்படத்தில் ஒரு யானையினுடைய உருவம் பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழக நூல் வெளியீட்டு நிதி நல்கையின் வழியில் வந்து இந்நூலை வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த நூலுக்கு அணிந்துரை வந்து முனைவர் பா பிள்ளை அவர்கள் அணிந்துரை செஞ்சுருக்காங்க. பேராசிரியர் வா ராஜரத்னம் ஐயா அவர்களும் பத்மநாப பிள்ளை அவர்களும் இருவரும் எப்பொழுதுமே ஒன்றாகவே இருப்பார்கள். அவருடைய ஒரு நட்பின் காரணமாக அணிந்துரை வந்து பத்மநாப பிள்ளை அவர்கள் எழுதியிருக்காங்க. இவங்க வந்து இலக்கணத்தில் ரொம்ப கைத்தேர்ந்த ஒரு ஆளுமை. அவரும் பேராசிரியர் வா ராஜரத்னம் ஐயா அவர்கள் வந்து சங்க இலக்கியங்களில் ரொம்ப தொய்வு பெற்றவர், அந்த அளவுக்கு ஆழ்ந்த புலமை உடையவர். பதிப்புரை வந்து காவியா சண்முகத்தார் வெளியிட்டிருக்காங்க. எண்ணுரை வந்து ஆசிரியரே கொடுத்துருக்காரு. எண்ணுரையில் ஆசிரியரே குறிப்பாக சொல்லியிருப்பாரு, பாரதியார் பல்கலைக்கழகம், காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகம் இங்கே நடந்த அந்த கருத்தரங்களில் நான் வந்து ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பிச்சிருக்கேன், அந்த ஆய்வு கட்டுரையினுடைய தொகுப்பு தான் இந்த நூல் அப்படின்றதையும் அவர் தெளிவாகவே சொல்லியிருப்பாரு. அந்த வகையில் நூலுக்குள்ளே போகலாம். அதற்கு முன்பாக ஆசிரியர் பற்றி பார்க்க போகிறோம். ஆசிரியர் குறிப்பு அப்படின்னு அதை வந்து உங்களுக்கு பேரில் மட்டும் காட்டியிருக்கேன், ஆனால் அங்கே வந்து எதுவுமே உங்களுக்கு பதிவு செய்யலை. ஆசிரியர் பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்க்குறப்போ அவரோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஆண்டுகள் வந்து பயணப்பட்டிருக்கேன். முதுகலை படிக்கும்போதும் ஆசிரியராக பாட வேலைகளில் வந்து பாடத்தை எடுத்திருக்காரு. அதே சமயத்தில் ஆய்வியல் நிறைஞர் எம்ஃபில் பட்டம் படிக்கும்போது அவருடைய நெறிகாட்டுதலின்படி ஆய்வியம் செஞ்சுருக்கேன். அவரை பொறுத்தளவுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் படித்து கொண்டே இருப்பார். போகிற நேரமெல்லாம் அவரை நாங்கள் கடந்து தான், எங்களுடைய வகுப்பு வந்து அவர் அறைக்கு மேல் பகுதியில் தான் இருக்கும், அவரை கடந்து தான் போக வேண்டும். அப்படி அவரை கடந்து போகும்போது எப்பொழுதும் புத்தகத்தோடே இருப்பார். அதே மாதிரி உள்ளுக்குள்ளே போனோம் அப்படின்னு சொன்னாவே வானே அப்படின்னு ஒரு உயர்வு நிமித்தமாக தான் அண்ணே அப்படின்ற வார்த்தையை சொல்லி தான் எங்களை அழைப்பார். அதே சமயத்தில் யார் எது கேட்டாலும் தயங்காத மனதோடு பேசுவார். அப்படி நான் ஆய்வில் நிறைஞர் படிக்கிறப்போ ஆய்வுக்காக ஆய்வு தலைப்பு என்ன எடுக்கலாம் அப்படின்னு தேடிட்டுருக்கிறப்போ தான் அவர் இந்த புத்தகத்தை என்னுடைய கையில் கொடுத்தாரு. இந்த புத்தகத்தை படி, ஒரு உனக்கான ஒரு சிந்தனை வரும், அப்பொழுது வந்து என்னிடம் பேசு அப்படின்னு சொல்லி அனுப்புனார். அந்த அடிப்படையில் உண்மையிலே வந்து இவரை பற்றிய தகவல்லாம் தேடினேன், ஆனால் எங்கேயுமே தரவுகள் கிடைக்கல. அதே சமயத்தில் இவர் பெரும்பாலும் தன்னை வந்து வெளிக்காட்டி கொள்ளக்கூடிய ஒரு ஆளுமையாக என்னை பொறுத்தளவுக்கு தெரியலை. அப்படி அவர் எங்கேயுமே தன்னை வந்து நிலைநிறுத்திக்கணும் அப்படின்ற பண்பில் அவர் இயங்கவே இல்லை. ஆனால் அவர் சார்ந்து அந்த சங்க இலக்கியம் சார்ந்து அப்படின்னு பார்க்குறப்போ அவரை விட்டுட்டு நம்ம சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஆழ்ந்த புலமையில் தான் இருந்தார். அதுதான் ஆசிரியரை பற்றி குறிப்பு என்னுடைய மனதளவில். அடுத்து இந்த நூலினுடைய பொருளடக்கம் அப்படின்னு பார்க்குறப்போ முதல் தலைப்பா சங்ககால தமிழ் பண்பாட்டில் கூந்தல், மாமை தொல் தமிழரின் அடையாளமா, சங்க பெண் கவிஞர்களின் கவிதைகளில் ஓமை ஆக்கமும் நோக்கமும், தொல் சமூக அமைப்பில் அடையாளம் சமூக தகுதியை நிர்ணயிக்கும் காரணியா, நற்றிணையில் உடன்போக்கு, பழந்தமிழர் மேல் நடந்த பண்பாட்டு தாக்குதல், சங்க இலக்கியத்தில் தாய் வழி சமூக அடையாள சிதைப்பும் தந்தை வழி சமூக அடையாள திணிப்பும், சமூகவியல் நோக்கில் கைமை நோன்பு, ஏரிய மடல் திறம் விருந்தனையா ஐந்தனையா, நச்சினார்கிணியர் திணை துறை பகுப்பு முறை ஒரு மீள் பார்வை, மறுவாசிப்பில் மூவேந்தரின் அடையாள பூக்கள், பள்ளிதல் உங்கண் என்னும் ஓமையில் ஊடாடும் மலர் புவளையா தாமரையா, குறிஞ்சிக்கலையில் குறிப்பு முரண் அலர் ஓமைக்கு அடிப்படை அகமா புறமா, கலித்தொகையும் கை கிளையும், இப்படி ஒரு 15 தலைப்புகளில் அவர் வந்து ஆய்வு கட்டுரைகளை வழங்கியிருக்காரு. அதனுடைய தொகுப்பு தான் இந்த நூல். நான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன்.
இந்த நூலில் நம்ம பார்க்க முடியும். பெரும்பாலும் ஆய்வாளர்கள் ஆய்வு நெறியாளர்கள்லாம் சொல்லுவாங்க, கேள்வியாக வந்து தலைப்பை வைக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிற போது தான் இவர் வந்து ஒரு வித்தியாசமான பார்வையில் பார்த்தீங்கன்னா எல்லா தலைப்புகளிலுமே பெரும்பாலும் பாருங்கள், 14வது தலைப்பு கேள்விக்குறியில் தான் இருக்குது, 12வது தலைப்பும் ஒரு கேள்வி கேட்குற விதமாக தான் இருக்குது, 9வது தலைப்பு ஏறிய மடல் திறம் பெருந்தனையா ஐந்தனையா, மடல் ஏறுவேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தால் அது ஐந்தனை, ஏறிட்டாங்க அப்படின்னா அது பெருந்தனை. இப்படி அவருடைய அந்த தலைப்பே கொஞ்சம் நம்மளை ஒரு அதை படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தும். மாமை தொழில் தமிழரினுடைய அடையாளமா, இப்படி எல்லாமே அவருடைய தலைப்புகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான ஒரு தலைப்பாக இருக்கும். அதனுடைய அடிப்படையில் தான் பின் நாட்களில் நானுமே ஒரு தலைப்பு தேர்வு செய்ய வாய்ப்பு கிடைச்சது. தலைவனை மறுத்தல் அகத்தனை மரபா அப்படின்ற அடிப்படையில் ஒரு ஆய்வு கட்டுரையும் சமர்ப்பிக்க இவருடைய நூல் தான் எனக்கு ரொம்ப ஒரு முன்னுதாரணமாக இருந்தது. அந்த வகையில் இந்த நூலை பற்றி எல்லா தலைப்பையும் பார்ப்பதற்கு போதிய நேரம் இருக்காது, அதனால் குறிப்பாக ஒரு 3 தலைப்புகளில் மட்டும் பேசலான்னு இருக்கேன். அந்த தலைப்புகளில் நம்ம பார்க்கலாம். முதல் தலைப்பாக சங்ககால தமிழில் பண்பாட்டில் கூந்தல். கூந்தல் அப்படின்றத நம்ம சாதாரணமாக நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு பாட்டு குறுந்தகையில் வரக்கூடிய கொங்குதேர் வாழ்க்கை அம்சரை தும்பி காமம் செப்பாது கண்டதும் மூலியமோ, இந்த பாடலை தான் நம்ம அடிக்கடிக்கு ஞாபகப்படுத்திருப்போம். ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 விதமான கிட்டத்தட்ட ஒரு 7 கேள்விகளை முன்வைக்கிறார். சங்க இலக்கியத்தில் கூந்தல் அப்படின்ற சொல்லு எங்கேயுமே அடைமொழி இல்லாமல் பயன்படுத்தவே கிடையாது. எல்லா இடத்துலையுமே கண்டிப்பாக ஒரு கூந்தலுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வகையில் ஒரு அடைமொழியை பயன்படுத்தியிருக்காங்க. அந்த அடைமொழிக்கான காரணம் என்ன அப்படின்ற கேள்வியை முதல்ல முன்வைக்கிறாரு. அடுத்த கேள்வியாக கூந்தல் நறுமணமா, நறுமணம் மிக்கதா இருக்கா, கூந்தலுக்கு வாசனை இருக்கா, அப்படி இருந்தால் அது இயற்கையானதா இல்லை செயற்கையானதா, அடுத்த கேள்வியை முன்வைக்கிறாரு. அதே மாதிரி பெண்களுடைய கூந்தலை குறிக்கிறதுக்கு ஐம்பால் அப்படின்ற ஒரு சொல்லை வந்து குறிப்பாக பயன்படுத்தியிருக்காங்க, அந்த பயன்பாட்டிற்கான காரணம் என்ன அப்படின்றதையும் முன்வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கூந்தல் அழகினுடைய அடையாளமாக கண்ட சங்க தமிழர் அதனுடைய வளர்ச்சி நீச்சு தோற்றத்தெல்லாம் வச்சு பெண்ணினுடைய பருவத்தையும் கணக்கிட்டிருக்காங்க. அதுவும் எவ்வாறு கணக்கிட்டாங்க, அதுக்கான சான்று அதெல்லாம் இருக்கா அப்படின்றதையும் நம்ம முன்னாடி இப்போ வந்து முன்வைக்க போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சது களவு வெளிப்பாட்டினுடைய அடையாளமாக பெண்கள் வந்து கூந்தலில் மலர் சூடுவாங்க, அந்த செய்தியும் இடம்பெறுது. தலைவனுடைய கூந்தல் தலைவனுடைய உரிமை பொருளாக எப்படி மாறுது அதையும் பதிவு செய்கிறாரு. கடைசியாக பெண்கள் வந்து கூந்தலை முடியாமல் இருந்தால் என்ன நடக்கும், இல்லை முடியாமல் இருக்கிறப்போ அது எந்த மாதிரி மாற்றம் அடையுது அப்படின்றதையும் சொல்கிறாரு. இப்போ முதல் கேள்வியாக வந்து பார்க்கலாம். சங்க இலக்கியத்தில் கூந்தல் அப்படின்ற சொல்லு பாருங்கள், அடைமொழியோடு தான் வந்திருக்கு. ஒளிரும் தாளிரும் கூந்தல், மாயிரும் கூந்தல், பின்னிரும் கூந்தல், இரும்பல் கூந்தல், மாறிவீல் இருங்கூந்தல், இருளுறு கூந்தல், மென்கூந்தல், மையிருங்கூந்தல், ஒளிமென் கூந்தல், இது எல்லாமே கூந்தலுக்கான அந்த அடைமொழிகள் தான் முன்னாடி எல்லாமே நிற்கிது. இந்த அடைமொழியை பார்த்தோம்னா அந்த அடைமொழிக்கான பொருளும் ஒரு வரிகளில் அப்படியே சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் நம்ம இந்த கூந்தல் அப்படின்ற சூழலில் கண்டிப்பாக அடைமொழி தான் எல்லா இடத்துலையுமே வந்திருக்கு அப்படின்றதுக்கு முதல் சான்று. அடுத்து பாருங்கள், கூந்தல் நறுமணம் உடையதா இல்லையா அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த நறுமணம் உடையதா இருந்தால் அது இயற்கையான மனமா இல்லை செயற்கையான மனமா, அந்த ரெண்டுத்தையுமே இங்கேயே ஆசிரியர் வந்து உறுதிப்படுத்துகிறாரு. வன்படு கூந்தல், வண்டார் கூந்தல், இந்த கூந்தல் அப்படின்ற கூந்தலை நாடி வண்டுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூந்தலுக்கு வண்டுகளை கவர்ந்திருக்கக்கூடிய இயற்கை மனம் இருந்திருக்கு அப்படின்றது தான் வண்டுபடு கூந்தல் அப்படின்ற சொல்லும் வண்டார் கூந்தல் அப்படின்ற சொல்லும் வந்து நம்மளுக்கு வந்து அதை வந்து உறுதிப்படுத்துது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கூந்தலுக்கு செயற்கை மனமும் ஏற்றிருக்காங்க அப்படின்றதுக்கு சிறுபு நாட்டு படையும் 18 சான்று பகிறது. மகளிர் அகில் உண விரித்த அம்மின் கூந்தல், அப்போ கூந்தலுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பெண்கள் அகில் புகையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க வாசனைக்காக. அடுத்து பாருங்கள் 18 கார் மலர் கமலும் தாளிரும் கூந்தல், அப்போ கார் காலத்தில் மலரக்கூடிய அந்த பூக்களையும் தன்னுடைய கூந்தலுக்கு சூடியிருக்காங்க. அப்போ முதல் கேள்வியாக முன்னிறுத்தினது கூந்தல் அடைமொழி இல்லாமல் எந்த இடத்துலையும் வரல, பெரும்பாலான இடங்கள்லாம் அடைமொழியோடு வந்திருக்கு அப்படின்றதையும் சான்றுகளுடன் எடுத்துக்காட்டுறாரு. 2வது கேள்வியாக அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பெண்களுடைய கூந்தலுக்கு நறுமணம் இருக்குது, அப்படி நறுமணம் இருந்திருந்தால் அந்த நறுமணம் இயற்கையானதா செயற்கையானதா அப்படின்றதையும் சொல்கிறாரு. அப்போ நம்மளுக்கு இதிலிருந்தே தெரியும் நறுமணம் இயற்கையானதாகவும் இருந்திருக்கு, செயற்கையாகவும் அவங்க வந்து தன்னுடைய கூந்தலுக்கு நறுமணம் ஊட்டியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், பெண்கள் வந்து தன்னுடைய கூந்தலை குறிக்க ஐம்பால் அப்படின்ற சொல்லை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. பாருங்கள், மணம் கமல் ஐம்பால், அது வந்து கலித்தொகையில், ஐம்பால் உமட்டியார்,
ஐம்பால் ஆய்கவின் ஏத்தி குறிஞ்சி பாட்டு, ஐம்பால் மடந்தை மலைபடுகடாம், ஐவகை வகுத்து கூந்தல் அகனானூறு, நகைசேர் ஐம்பால் தகை பெற நற்றினை, ஹரி இனம் கடுக்கும் சுரிவனர் ஐம்பால் அகனானூறு, மணியேர் ஐம்பால் மாசர கலியி கலித்தொகை, துளித்தலை தலைய மணியேர் ஐம்பால் அகனானூறு. இப்படி இந்த ஐம்பால் அப்படின்ற சொல் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுடைய அந்த ஒப்பனையில ஐந்து வகையா இருந்திருக்கிறத சொல்லுது அப்படின்றத ஆசிரியர் இங்க பதிவு செய்யறாரு. ஆனாலும் இந்த கட்டுரையினுடைய முடிவுல அவர் சொல்லும்போது ஏன் வந்து ஐம்பால் அப்படின்ற சொல்ல கூந்தலுக்கு இணையா பயன்படுத்தணும் அப்படின்றத எனக்கு இன்னும் வந்து ஒரு தெளிவு அடையல அப்படின்றதையும் அந்த கட்டுரையினுடைய முடிவுல பதிவு செய்யறாரு. ஆனா ஐம்பால் அப்படின்றதுக்கு என்ன ஒரு பொருள் அப்படின்னு பாருங்க. ஐம்பால் அப்படின்றதுக்கு ஒரு சாரார் வந்து குழல் அழகம் கொண்டை, அங்க கொண்டடைன்னு இருக்கு மன்னிக்கணும், கொண்டை பனிச்சை துஞ்சை, இது வந்து பெண்களுடைய ஒப்பனைன்னு சொல்றாங்க. அந்த ஒப்பனையை சொல்லும்போது அந்த ஐவகையில இந்த ஒரு சாரார் வந்து இந்த அஞ்சு வகையான வகைகள் அப்படின்னு சொல்றாங்க. மற்றொரு சாரார் வந்து சுரல் சுருள் குரல் அழகம் துஞ்சு குழல் கொண்டை அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி தேவிராவினுடைய அந்த இலக்கிய வரலாறுல புரிந்தொகை பற்றிய பதிவுகள் வரும்போது அவர் வந்து சொல்லுவாரு, பெண்கள் வந்து குழல் அழகம் கொண்டை பனிச்சை துஞ்சை அப்படின்ற ஐவகையான அந்த பின்னல்களை வச்சிருந்தாங்க. அதே மாதிரி ஆண்பால் வந்து ஓரி குஞ்சி இது மாதிரியான ஒரு மூன்று வகையான சொல்லியிருப்பாரு. இப்படி வந்து ஆண்களுக்கான தலைமுடியோட வகையையும் பெண்களுக்கான அந்த ஒப்பனையையும் அவர் பதிவு செய்கிறாரு. இப்படி ரெண்டு விதமான கருத்து இருக்கு அப்படின்றதையும் அவர் வந்து பதிவு செய்கிறாரு. அதே சமயத்துல கூந்தல வந்து பார்த்தீங்கன்னா அழகின் அடையாளமாக கண்ட அந்த சங்க தமிழர் அதனுடைய வளர்ச்சியும் அதனுடைய நீட்சி அதனுடைய தோற்றம் இதை வச்சு பெண்ணினுடைய பருவத்தையும் கணக்கிடு செஞ்சிருக்காங்க. அதுக்கான சான்றுகளையும் முன்னிறுத்துறாரு. பாண்டிமாதேவியினுடைய தாயாரை பத்தி நெடுநூலோடைய சொல்லும்போது நரை விரைவிய நறுமின் கூந்தலால், அதுல நரை விரைவிய அப்படின்ற சொல் வந்து பயின்று வருது. அதே மாதிரி செம்முது செவிலியை வந்து அகனானூர் வந்து பாத்தீங்கன்னா நரை விரவுற்ற நறுமின் கூந்தலால், அப்ப அந்த நரை அப்படின்றது அந்த பேரிளம் பருவத்தை காட்டக்கூடிய அடையாளம் அப்படின்றது இதன் மூலயமா நம்மளுக்கு தெளிவாகிறது. அடுத்து பாருங்க, வாழ்க்கை அனுபவத்தையும் தொழில் அனுபவத்தையும் காட்டும் அடையாளமாகவும் கூந்தல் பயன்பட்டிருக்கு. அது வந்து குறுந்தொகையில சொல்லும்போது மனவு கோப்பண்ண நன்னெடும் கூந்தல், சங்குமணி போன்ற வெண்மையான கூந்தல். அது மட்டும் இல்லாமல் பாருங்க, அடுத்து புறநானூர்ல செம்முது பெண்டிரை புறநானூர் வந்து நரி நரிய விரை பொருளை துறந்த நரைத்த வெள்ளிய கூந்தல். அப்போ வந்து அவங்களுடைய ரொம்ப வயசானவங்க, அதான் நம்மளுக்கு தெரியும் பெண்களுடைய பருவம் ஏழு பருவம், பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம்பெண். அப்ப இவங்களுடைய அந்த பருவத்தையும் அந்த முடி வந்து சொல்லுது அப்படின்றதையும் ஆசிரியர் வந்து நம்மளுடைய பார்வைக்கு முன்வைக்கிறாரு. அடுத்த கட்டமா நகரும் போது சங்ககால அந்த பெண்கள் இதனுடைய முடிவு அவர் வந்து சொல்றாரு, சங்ககால பெண்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அதாவது வந்து பேரிளம் பருவம் வரை தங்களுடைய கூந்தலுக்கு வந்து செயற்கை மனத்தை ஊட்டியிருக்காங்க. அதுக்கு பின்னாடி அதாவது வந்து முற்றிலும் நரைத்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணியிருக்காங்கன்னா கூந்தலுக்கு வந்து மனம் ஊட்டுவதை வந்து அவங்க முற்றிலும் தவிர்த்திருக்காங்க அப்படின்றத அந்த ஆய்வினுடைய முடிவா அவர் வந்து சொல்றாரு. அப்ப இயற்கை மனமும் இருந்திருக்கு செயற்கை மனமும் இருந்திருக்கு. அந்த மனம் ஊட்டுறது வந்து பாத்தீங்கன்னா பேரிளம் பருவம் வரைதான் வந்து கூந்தலுக்கு செயற்கையா மனத்தை வந்து ஊட்டியிருக்காங்க. அந்த முது பெண்டிர் வந்த நிலையில வரும்போது அவங்க வந்து அந்த கூந்தலுக்கு வந்து மனம் ஊட்டுவதை வந்து நிறுத்திருக்காங்க அப்படின்றதையும் அந்த ஆய்வின் மூலயமா அவர் உறுதிப்படுத்துறாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மலர் சூடுதல் வந்து களவினுடைய அந்த வெளிப்பாட்டினுடைய அடையாளம் அப்படின்றதுக்கான சான்று. கலித்தொகை பாடல்கள் ரெண்டு பாடல்கள்ல சொல்லியிருக்கேன், நற்றினை பாடல்களும் ரெண்டு பாடல்கள் இருக்கு, பட்டினப்பாலை அகனானூறு கலித்தொகை இந்த பாடல்களுடைய எண்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து மலர் சூடி தன்னுடைய களவை வந்து வெளிப்படுத்திருக்காங்க. அந்த ஆடவனை போய் சந்திக்க போவாங்க, அந்த நேரம் வந்து கூந்தல்ல வந்து மலரை சூடிட்டு தன்னுடைய வீட்டுக்கு வருவாங்க. அப்படி வீட்டுக்கு வரும்போது அந்த பெற்றோர்கள் வந்து அந்த கூந்தல்ல இருந்து மனம் வருது அப்படின்றதெல்லாம் சொல்ற மாதிரியான செய்திகள்லாம் இந்த பாடல்கள் இருக்கு. அப்ப மலர் சூடுதல் அப்படின்றது கண்டிப்பா களவினுடைய வெளிப்பாடு தான் அப்படின்றது உறுதியாகிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தலைவினுடைய அந்த கூந்தல் எப்படி தலைவனுடைய உரிமை பொருளா மாறுது அப்படின்றதையும் முன்வைக்கிறாரு. ஒரு ஆடவனாரும் ஒரு ஆடவனால வந்து தீண்டப்படாத ஒரு மகளிருடைய கூந்தல் அது எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அணுகுவதற்கு அரிய முள்வேலியை போன்றது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து அந்த கூந்தலை வந்து அணுகுவது அப்படின்றது சாதாரணமான ஒரு செயல் கிடையாது அப்படின்னு புறநானூர் பாடல் வந்து சொல்லுது. அடுத்த கட்டத்துல பாருங்க, தலைவனுடைய கூந்தல்ல மலர் அணிஞ்சிட்டா அவருடைய பேர் அப்படியே மாறுது, மனையாட்டி அப்படின்ற உரிமை கொண்டாடக்கூடிய அந்த நிலையையும் ஐங்குறுநூறு எடுத்துரைக்கிறது.
அதே மாதிரி புறநானூர்ல அந்த கபிலர் வந்து பாரி மகளிரை திருமணம் செஞ்சு வைக்கிறதுக்காக போறப்போ ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு, கூந்தல் கிழவரை படர்ந்தே. நான் வந்து யாரை தேடி போறேன் அப்படின்னா, இவங்களுடைய கூந்தல்ல யாரு அந்த மலரை சூடக்கூடிய வகையில தகுதியான ஆள் இருக்காங்க, அதாவது வந்து தலைவனுடைய உரிமை பொருளா எப்ப தலைவனுடைய கூந்தல் மாறும் அப்படின்ற அடிப்படையில தான் இங்க வந்து கூந்தல் கிழவரை படர்ந்தே அப்படின்ற தொடரை வந்து கபிலர் வந்து பயன்படுத்தியிருக்காரு. அதையும் ஆசிரியர் குறிப்பிடுறாரு. அடுத்த பகுதியில் தலைவனை பிரிந்த போது தலை வந்து கூந்தல் வந்து முடியாம இருந்திருக்காங்க, அந்த செய்தியும் பதிவு செய்கிறாரு. இளவேனிற் காலம் வந்தபோது வந்த பிறகும் தலைவன் திரும்பி வராத நிலையில் புனைய பெறாத வறிய கூந்தலை தடவுகிறாள். அப்போ இளவேனிற் காலம் வந்துருச்சு, தலைவன் திரும்பி வராத நிலையில வந்து என்ன பண்ணுறான்னா தன்னுடைய கூந்தலை தலைவியே வந்து தடவி பார்த்துக்கிறா, ஏன்னா வேற வழி இல்லை, தலைவனும் வரலையே அப்படின்ற அந்த ஏக்கத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி பதிவு செய்து குறுந்தொகை. அது மட்டும் இல்லாமல் பாருங்க, வினைவெயிர் பிரிந்த காலத்தில் தலைவி வந்து நீராடுதலையும் பூச்சூடுதலையும் தவிர்த்திருக்கா, அங்கே தவிர்த்தல்னு இருக்கு, தவிர்த்திருக்காங்க. அப்போ தலைவனை விட்டு பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா வந்து அவங்கள தன்னுடைய வந்து அலங்காரம் படுத்துறது பூச்சுடுறது எதுவுமே இல்லாமல் இருந்திருக்காங்க அப்படின்றதையும் நற்றினை பாடல் பதிவு செய்து. அதே மாதிரி பாருங்கள், இந்த பாடல் வந்து தலைவனுடைய வருகையை கண்ட உடனே தலைவியினுடைய நிலையை பாருங்கள், நின் போதவில் கூந்தலும் பூ வணிதலை விரும்புவதாக. தலைவன் வரான்னு தெரிஞ்ச உடனே உன்னுடைய கூந்தலில் வந்து நீ பூ வந்து விரும்புறியா அப்படின்னு தோழி கேட்குற மாதிரி ஒரு 500 பாடல் வந்து இருக்குது. இப்போ இப்படி தலைவனை பிரிஞ்சிருக்கிற போது அவங்க கூந்தலில் வந்து மலர்களோ இல்லை அதே மாதிரி கூந்தலை முடியாமையோ இருந்திருக்காங்க, அதே மாதிரி நீராடாமையும் இருந்திருக்காங்க, இதெல்லாம் வந்து தலைவனை பிரிஞ்ச நிலையில. அடுத்த பகுதி பாருங்க, பெண்கள் எப்ப கூந்தல முடியாம இருந்தாங்க, அப்படி முடியாம இருந்த நிலைக்கு என்ன ஆசிரியர் முன்வைக்கிறார் அப்படின்னு பாருங்க, புறவலனை காண புறப்பட்ட பாணனுக்கு எதிரே கூந்தலை விரித்து போட்டு கொண்டு மனையோல் ஒருத்தி வந்தால் அதனை தீச்சகனம் என்று நினைத்த பாணன் கலர் நிலத்தில் விளைந்த கன்னி மரத்தின் நிழலில் இருந்த கடவுளை வாழ்த்தி பசியுடன் கூடிய வயிற்றோடு வருந்தி தொழுது நான் காண வந்த தலைவனை காண முடியாதா என்று வினவுகிறான். அதான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு செய்தி அவர் பதிவு செய்கிறாரு, ஆனால் அந்த செய்திக்கான குறிப்பு எங்கேருந்து எடுத்தாருன்னு ஆசிரியர் பதிவு செய்யலை. இதில் வந்து அந்த மன்னன் தன்னுடைய பசியை போக்கணும் அப்படின்னு ஒரு மன்னன் ஆடி போகக்கூடிய ஒரு புறவலன் ஒரு பெண்ணினுடைய தலைவிரி கோலத்தோடு அந்த பெண் வரதை பார்த்த உடனே இது வந்து ஒரு தீச்சகனம் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ நம்ம போகக்கூடிய செயல் வந்து நடக்காது அப்படின்னு நினைக்கிறாரு. அதே மாதிரி அந்த பாடலில் இறுதியாக பதிவு செஞ்சுருப்பாங்க, அந்த புறவலன் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை நாடி போன அந்த மன்னனை நாடி போகும்போது அங்கே வந்து அந்த மன்னனுடைய இறப்பு செய்தி கேட்டு தன்னுடைய வறுமையோட திரும்பி வர்ற காட்சியை அவர் பதிவு செஞ்சுருப்பாரு. அப்போ தலைவிரி கோலம் அப்படின்றது அந்த தமிழ் சமூகத்தில் ஒரு தீ சகுனமாக தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்த செய்தியை பாருங்கள், கணவனை இழந்த மகளிர் கூந்தொல்லை கலைந்து கைமை நோன்பு நோட்டிருக்காங்க, அந்த செய்தியும் புறநானூற்றில் இடம்பெறுது. அதுக்கப்புறம் கூந்தல் முடியாமல் இருக்கும்போது அந்த கூந்தல் பாருங்க எப்படி மாறுதுன்னு, கடல் பிறகோட்டிய செங்குட்டவன் தன்னால் போரில் கொல்லப்பட்ட பழையனுடைய உரிமை பெண்டிரது கூந்தலை கொண்டு கயிற்றினால் பழையனின் யானைகளை கடாக்களாக பூட்டி ஓட்டியிருக்கான். அப்போ அந்த கூந்தல் வந்து பார்த்தீங்கன்னா யானை போட்டக்கூடிய அந்த கயிறா திரிச்சு பயன்படுத்தியிருக்காங்க, அதுவும் பதிற்றுப்பத்தில் வருது. நன்னன் தன் பகையோரை போரில் கொன்று அவர் தம் உரிமை மகளிரை பற்றி வந்து அவர் கூந்தலை கொன்று கயிறு திரித்து அக்கயிற்றால் அப்பகைவரின் யானைகளை பிணித்து புணர்ந்தான். அப்போ அந்த கைமை வாழ்வில் இருக்கிறப்போ அந்த பெண்களுடைய கூந்தல் எவ்வாறெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க, அதே மாதிரி கூந்தல் கூந்தலை வந்து அடையக்கூடியவன் தான் வந்து அங்கே வந்து உரிமையுடையவனாக மாறக்கூடிய செய்தியும் ஆசிரியர் பதிவு செய்கிறாரு. அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த சங்ககால தமிழ் பண்பாட்டில் கூந்தல் அப்படின்ற செய்தி எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அப்படின்றத இந்த பகுதியில் ஆசிரியர் தெள்ள தெளிவாகவே நம் முன் பதிவு செய்கிறாரு. அப்போ கூந்தல் பற்றிய ஒட்டுமொத்தமான செய்திகள் நம்மளுக்கு தெரியும். இவ்வளோ நாள் வரைக்கும் கூந்தலை நம்ம வந்து சாதாரணமாக அப்படியே போகிற போக்கில் பார்த்துட்ருப்போம், ஆனால் ஆசிரியர் வைக்கக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களுமே வந்து நம்மளுக்கு வந்து நெற்றி பொட்டில் பதிகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த கட்டுரையை நம்ம படித்தோம் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா மாமை தொல் தமிழரின் அடையாளமா, அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 விதமான கேள்வியை முன்வைக்கிறாரு. சங்க இலக்கியத்தில் மாமை அப்படின்ற சொல்லாச்சு பெரு வழக்கத்தில் இருந்திருக்கு, அதுவும் குறிப்பாக அகத்தனை புலவர்கள் எல்லாருமே அதை பெரும்பாலும் பயன்படுத்தியிருக்காங்க, அந்த ஒரு காரணத்தை முன்வைக்கிறாரு. இலக்கியத்தில் மாமை என்ற சொல்லுக்கான பொருள் என்ன,
மாமை அப்படின்ற சொல்லுக்கு உரையாசிரியர்கள் தரக்கூடிய விளக்கம் யாது? மாமைக்கு இணையா அந்த காலத்துல சங்க காலத்துல இன்னொரு நிறம் இருந்திருக்கு, அதுதான் பசலை. இந்த பசலையை வந்து பாடிய புலவர்கள் யாரு? அதாவது அழகான கருமை அழிந்து அழகின் அழிவான பசலை படர்வதை பாடிய புலவர்கள் யார் யாரெல்லாம் இருந்திருக்காங்க அப்படின்றதையும் பதிவு செய்யறாரு. இந்த கேள்வியெல்லாம் மாமை தொழில் தமிழரின் அடையாளமா அப்படின்ற பகுதியில ஆசிரியர் முன்வைக்கிறாரு. அப்ப முதல் கேள்விக்கான பதில பாருங்க. சங்க இலக்கியத்தில் அந்த மாமை அப்படின்ற சொல்லாச்சு எங்கெங்கெல்லாம் பயன்பட்டுருக்கு? இப்போ எங்க நாலு வகையான நிலத்தையும் நான் வந்து சொல்லியிருக்கேன், ஆசிரியரே சொல்லியிருக்காரு. குறிஞ்சி நில தலைவி குறிப்பிடும் போது பாணர் பாருங்க, மயிரோதி மா அயாள் அப்படின்ற தொடரை பயன்படுத்துறாரு. அங்க குறுந்தொகை அப்படின்றது 195, அங்க 1995 இருக்கு, மன்னிக்கவும். அப்ப அதுக்கு ஊவேசா உரை சொல்லும் போது மையை போன்ற தண்ணிய மயிரை உடைய மாமையை உடையாள் அப்படின்றத பதிவு செய்கிறாரு. அப்ப மாமை அப்படின்ற சொல்லாச்சு அங்க வந்திருக்கு. முல்லை நில தலைவியை குறிப்பிடும் பெரும் கௌசிகனார், வளர்ந்து ஒளி கூந்தல் மா அயலோடு, தாழ்ந்த கூந்தலும் மாமை நிறமும் உடைய தலைவி அப்படின்னு சொல்லி வாத்தா ராமசுப்பிரமணியன் அவர் வந்து பதிவு செய்கிறாரு. மருதுநில தலைவினுடைய பேரழகை வந்து நல்லா இருக்கலார் பதிவு செய்யும் போது, ஒடுங்கு ஈர் ஒளி மாயோல், குளிர்ந்த கூந்தலையும் மாமை நிறத்தையும் உடைய தலைவி அப்படின்னு சொல்லி ரா செயபால் அவர்கள் உரை வகுக்கிறாங்க. நெய்தல்நில தலைவியை சொல்லும்போது சாகலாசனார் அப்படின்ற புலவர் வந்து, நல்தேர் குட்டுவன் கழுமளத்து அண்ணன் அம்மாமேனி, அதாவது வந்து குட்டுவனுடைய கழுமளம் போன்று அழகிய மாமை நிறம் வாய்ந்தவள் அப்படின்றதெல்லாம் பதிவு செய்கிறார். அப்போ நான்கு வகையான நிலங்கள்லையுமே அந்த மாமை அப்படின்ற சொல்லாச்சு புலவர்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்து இலக்கியத்தில் மாமை அப்படின்ற சொல்லுக்கான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாமை அப்படின்ற சொல்லுக்கு நச்சினார்க்கினியர் தரும் விளக்கம் வந்து பார்த்தீங்கன்னாவும், அதே மாதிரி உறையூர் ஏணி முடமோசியார் தரக்கூடிய விளக்கமும் ஒன்றா இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நுணங்கர நுவரைய நுண்ணீர் மாமை கலங்கனி அண்ணன், கலம்பளம் அப்படின்ற ஒரு பழத்தை அந்த மாதிரி இருக்கக்கூடிய பேரியால் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மாமை அப்படின்றது இந்த கலங்கனி அந்த கலம்பளத்தை ஒத்ததா இருக்கு. அங்க பேரியால சொல்லும் போது அவங்க அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க, மாமை கலங்கனி அண்ணன் அப்படின்ற வார்த்தையை நச்சினார்க்கினியர் பயன்படுத்துறாரு. அதே மாதிரி அந்த பேரியாளு எப்படி இருக்கும் அப்படின்னா, கலம்பளத்தை போல இருக்கும், அப்ப மாமையும் அதை போலதான் இருக்கும் அப்படின்றத பதிவு செய்யறாரு. அதே செய்திதான் உறையூர் ஏணி முடமோசியாரும் பதிவு செய்யறாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா, கலங்கனி அண்ணன் கருங்கோட்டு சீரியால், சிறிய யாழை சொல்லும்போது இந்த கலங்கனி அப்படின்ற தொடரை பயன்படுத்துறாரு. அப்போ மாமை அப்படின்ற சொல்லுக்கு கலங்கனி அப்படின்ற அந்த நிறத்தை ஒத்தது அப்படின்றது உறுதியாகிறது. உங்களுக்கு உருவப்படமாகவும் கொடுத்துருக்கேன், அதுதான் வந்து மாமைக்கான நிறம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மாமை அப்படின்ற சொல்லுக்கு உரையாசிரியர் தரக்கூடிய விளக்கங்களை பார்க்க போகிறோம். தலைவினுடைய அழகை பேசக்கூடிய அந்த மதுரை போதனார் அப்படின்ற புலவர், கார்காலத்து இண்டஞ்செடியின் கரிய தளிரை போன்று அப்படின்னு அவர் அந்த பாட்டுக்கு உரை சொல்லக்கூடிய வாத்தா ராமசுப்பிரமணியன் ஐயா அவர்கள் வந்து இந்த மாதிரி உரையை வகுக்கிறாரு. குன்றியனார் அவர் சொல்லும்போது, பூந்தாந்து பூ தாதுக்களோடு கலந்து தளிரின் மேல் ஒழுகிய தேன் துளிகள் மாமை நிறத்தில் தேமலுக்கு ஓமையாக்கினார். இது எல்லாமே ஆசிரியர், ஒரே ஒரு ஆசிரியர் தான், ஒரே ஆசிரியர், பாடின புலவர் தான் வெவ்வேறு. ஆனால் அவர் வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு விதமாக அதுக்கு ஒப்புமை கட்டுறாரு பாருங்க. ஏன்னா அதுதான் ஆசிரியர், ஒரே ஒரு ஆசிரியர், நல்லா பாருங்க. உரையாசிரியர் வாத்தா ராமசுப்பிரமணியன் அவர் தான் அந்த இங்கே கொடுத்துருக்கூடிய நாலு பாட்டுக்குமே உரை எழுதியிருக்காரு. ஆனால் ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு மாதிரி மேலே வந்து பார்த்தீங்கன்னா, முதல் பாட்டில் இண்டஞ்செடியினுடைய கரிய தளிரை அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது வந்து தேன் துளிகள் மாமை நிறத்துல அப்படின்னு சொல்றாரு, பூந்தாதுகளோட கலந்த அப்படின்னு. மூணாவதுல பாருங்க, இளநாகனார் இளந்தளிர் பெருமலையால் நனைந்தது போல் இவளது மாந்தளிர் மேனி, அப்ப மாந்தளிர் போன்ற மாமை அப்படின்றத அவர் பதிவு செய்யறாரு. அடுத்து நாலாவது பாட்டுல தலைவனை பிரிந்திருக்கக்கூடிய தலைவனுடைய மேனி நிறத்திற்கு ஓமை சொல்லக்கூடிய பரணர் வந்து சொல்றாரு, நீரில் வாழும் ஆம்பல் மலரின் துளையுடை தண்டினை நார் உரித்தார் போன்று, அப்ப ஆம்பல் மரல இருக்கக்கூடிய ஆம்பல் மலரினுடைய தண்டை உரித்தாது போன்ற மாமை நிறம் அப்படின்றத சொல்றாரு. அப்ப ஒரே ஆசிரியர் தான், ஆனா நாலு பாடல்கள்ல நாலு விதமான பொருள்களை அந்த ஒரே ஆசிரியர் வந்து பதிவு செய்யறாரு. அதுக்கான தெளிவான காட்சி தான் இது பாருங்க. மாமை இப்ப அந்த பாடல்கள் மூலியமா நம்ம ஒரு உறுதிப்படுத்த முடியும்,
மாமை என்பதற்கு வந்து கலங்கனி, நார் உரித்த ஆம்பல் தண்டு, மாந்தளிர், இயங்கை தளிர், அசோகந்தளிர், இதெல்லாம் வந்து உவமையா வந்து கூறியிருக்காங்க. அப்ப ஒட்டு மொத்தமா பார்க்கும்போது மாமை அப்படின்றது ஒரு கருமையும் சிவப்பும் கலந்த ஒரு மா நிறம் அப்படின்றத உறுதியாகிறாரு ஆசிரியர். இப்ப நம்ம அந்த படத்தை பார்க்கலாம். முதல் படம் பாருங்க, ஆம்பலின் நார் உரித்தல், அந்த ஆம்பல் பூவில் வந்து எப்படி நார் உரிச்சிருக்காங்க, அந்த நிறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிவப்பு நிறமும் கருமையும் கலந்த ஒரு நிறமா இருக்கு. அதே மாதிரி பாருங்க ஆம்பல் தண்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இயங்கை நெடு மா அம் தளிர், இயங்கையினுடைய தளிர். அடுத்து வந்து அசோகம் தளிர். இந்த படத்தெல்லாம் படத்தின் மூலியமாவே நம்மளுக்கு ஓரளவுக்கு அந்த நிறத்தை வந்து உணர்ந்துக்க முடியும். மேலோட்டமாக மாமை அப்படின்னு சொல்லிட்டு போனால் அதை உள்வாங்கிக்க முடியாது. அதனால தான் படங்களை வந்து உங்களுக்கு காட்சிப்படுத்தியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அகராதிகளின் அடிப்படையில் அவர் வந்து பொருள் தேட ஆரம்பிக்கிறார் ஆசிரியர். மாமை என்பதற்கு கலங்கனி, நார் உரித்த ஆம்பல் தண்டு, மாந்தளிர், இதெல்லாம் அகராதிகள் சொல்லுது. ஆனால் மாமை அப்படின்ற சொல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொருத்தமான பொருளாக மேனி நேரம், கரிய நேரம், அழகு அப்படின்ற ஒரு மூணு சொல்லை இவர் ஆசிரியர் எடுத்துக்கிறார். இப்போ இங்கே குறிப்பாக வந்து மேனி நேரத்தை, மேனி நேரம் அப்படின்ற அந்த ஒரு சொல்லை வந்து ஆசிரியர் வந்து இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து அங்கே நம்மளுடைய ஆய்வுக்கு கொண்டு போகிறாரு. அந்த மேனி நிறம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சங்காலத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட மேனி நிறங்கள் இருந்திருந்தா மேனி நிறங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்போ வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட மேனி நிறங்கள் இல்லை அப்படின்றத உறுதிப்படுத்துகிறாரு. அப்போ மேனி நிறம் அப்படின்னு ஒன்று தான் இருந்திருக்கு, அதுவும் கரிய நிறம் தான் மேனி நிறமாக இருந்திருக்கு அப்படின்றதையும் அவர் வந்து உறுதிப்படுத்துகிறாரு. அந்த உறுதிப்படுத்தும் போது அந்த பாடல்கள்லாம் சொல்கிறாரு. அப்போ மாமை அப்படின்றது ஆரம்ப காலத்தில் தொன்று தொட்டே வந்த ஒரு பழமையான நிறம் அப்படின்றது தான் மேலே இருக்கக்கூடிய பாடல்கள்லாம். அகநானூரில் பாருங்கள், தொல் கவின் தொலைய தொல் நலம் சிதைய, நற்றுநில வல்லோர் ஆய்ந்த தொல் கவின், தொல் கவின் தொலையினும் பாலைக்களில தொல் கவின் தொலைதல் அஞ்சு. எல்லா இடத்துலையுமே தொல் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. தொல் அப்படின்னா தொன்று தொட்டு அல்லது தொன்மையான, அப்போ ஒரு பழமையான நிறமாக அந்த மாமை நிறம் இருந்திருக்கு அப்படின்றத ஆசிரியர் நல்லாவே தெளிவுபடுத்துகிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா மாமைக்கு இணையாக குறிப்பிடப்பட்ட கொஞ்சம் அப்போ பசலை படர்ந்த தலைவியின் உடல் வந்து பீர்க்கம்பூவோட ஒப்புமைப்படுத்துகிறாங்க. இந்த பீர்க்கம்பூ தான் அங்கே படத்தில் நான் வந்து கொடுத்துருக்கேன். பசலைக்கான படத்தை வந்து தேடினேன், கிடைக்கல. அப்போ அரிநுன் பசலை பா ஐ பீரத்து. அடுத்து பாருங்கள், நற்றுநிலை இன்னொரு செய்தி அதே மாதிரி பீர்க்கம்பூவோட ஒப்புமைப்படுத்துகிற மாதிரி வருது. பீர்க்கம்பூவை போல் பிரிவர் மலரின் பசப்பூர்ந்தன்றே. இந்த தொடரும் வந்து பசலைக்கான அந்த தன்மையை சொல்லுது. அப்போ பசலையினுடைய நிறம் வந்து பொன்னிறம் அப்படின்றது உறுதியாகிறது. இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பாடலுமே பாருங்க, பொன்னேர் பசலை அதை பயன்படுத்துகிறாங்க. இங்கே அந்த பீர்க்கம்பூவோட கம்பேர் பண்ணுறாங்க, ஒப்புமைப்படுத்துகிறாங்க. அப்போ பீர்க்கம்பூவினுடைய நிறம் வந்து பொன்னிறம். அப்போ ஆசிரியர் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது பசலையினுடைய நிறம் அப்படின்றது பொன்னிறம் தான் அப்படின்னு அவர் வந்து உறுதிப்படுத்துகிறாரு. உறுதிப்படுத்திட்டு இப்போ வந்து இந்த பசலையை பற்றி பாடின புலவர்கள் எங்கெங்கே பாடல்களை பாடியிருக்காங்க அப்படின்றத சொல்கிறாரு. இந்த பசலை தன்மையை வந்து சொல்கிறாரு. அதே சமயத்தில் இந்த மாமை நிறத்தையும் ஒப்புமைப்படுத்தி காட்டுறாரு. மாமை ஞாயிற்றின் கலங்கமற்ற ஒலிக்கும், ஞாயிற்றினுடைய கலங்கமற்ற ஒலிக்கக்கூடிய நிலை தான் மாமை. பசலை இருளுக்கும், அப்போ அந்த ஞாயிறினுடைய ஒளி தான் வந்து மாமை, அதனுடைய இருள் தன்மை தான் பசலை. ஊமையாக கூறப்பட்டிருக்கு கலித்தொகையில். அதனுடைய குறிப்புகள் தான் பின்னாடி கொடுத்துருக்கேன். கலித்தொகையிலேருந்து ஒரு மூணு பாடல்கள், நற்றினிலிருந்து ஒரு இரண்டு பாடல்கள், குறுந்தொகையில் ஒரு பாடல்கள், ஐங்குறுநூறில் ஒரு பாடல்கள். அப்போ மாமையாகிய அந்த கருநிறம் இயற்கையினுடைய அடையாளமாகவும், பசலையாகிய அந்த பொன்னிறம் அதன் அழகு அழிதலினுடைய அடையாளமாகவும் இலக்கியங்களில் பேசப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி
ஆசிரியர் வந்து இறுதியாக தன்னுடைய கருத்தை முன்வைக்கிறாரு. இவ்வளோ வரைக்கும் வந்து அந்த ரெண்டாவது தலைப்பில் மாமை தொழில் தமிழரனுடைய அடையாளமா அப்படின்ற செய்தியை வந்து பார்த்தோம். அடுத்து மறுவாசிப்பில் மூவேந்தரின் நேரம், அதனால இந்த நேரம் 30 நிமிடங்களுக்கு கடக்குது, அதனால ஒரு கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷத்துல நிறைவு செய்யுங்க. சரிங்கம்மா. இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேர சோழ பாண்டியர்களுக்கான அடையாளப்பூ வந்து நம்மளுக்கு தெரியும், அத்தி பனம்பூ வேம்பு அப்படின்லாம் சொல்லியிருப்போம். ஆனால் இருந்தாலுமே இந்த இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூவேந்தருக்கான அடையாள மாலைகளை பல இடங்களில் சரியாக வந்து சுட்டலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சோழனுக்கான அடையாளப்பூவான அந்த அத்தியை வந்து குறிஞ்சி பாட்டில் மட்டும்தான் ஆத்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, மற்ற எந்த இடத்துலையுமே ஆத்தி அப்படின்ற சொல்லாட்சியை பயன்படுத்தலை. குறிப்பாக பொருளாற்று படையாக இருக்கட்டும், அதே மாதிரி சிறுபான்ற படை, அதே சமயத்தில் சிலப்பதிகாரம், அதே மாதிரி மணிமேகலை எல்லாமே உங்களுக்கு கலர் காமிச்சிருப்பேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புறநானூர், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புறநானூர்லேயே 2 பாடல், புறநானூர்லேயே 3 பாடல், எல்லா இடத்துலையுமே 6 தானே சொல்லியிருக்காங்களே தவிர ஒரு இடத்துல கூட அத்தி அப்படின்ற சொல்லாட்சியை பயன்படுத்தலை. அப்போ சோழனுடைய இலக்கியத்தில் 6 அப்படின்ற சொல்லாட்சி தான் வந்திருக்கு, அத்தி அப்படின்றது வரல, குறிஞ்சி பாட்டில் மட்டும்தான் வந்திருக்கு. அப்போ ஒரு இடத்த மையப்படுத்தி ஆசிரியர் சுட்டி காட்டுறாரு, நன்றினையும் குறுந்தொகை பாடலையும் ஒன்று எடுத்துட்டாரு. எடுத்துட்டு இதில் 6 அப்படின்றது வந்து சோழனுடைய அடையாள பூக்கள் மலிந்த காடாக இருக்கும், அதனால அது ஆற்காடுன்னு மாறி இருக்கும். அப்போ அத்தி அப்படின்றது சோழன் வந்து சூடிற்கானது வாய்ப்பு கிடையாது, அந்த பூக்கள் நிறைந்த இடமா இருந்ததுனால அது ஆற்காடுன்னு மாறிச்சு. ஆனால் வந்து அத்தி அப்படின்றத ஒரு இடத்துலையும் மையப்படுத்தலை, ஒரே ஒரு இடத்துல தான் வருது. ஆனால் 6 அப்படின்ற சொல்லாச்சு தான் நிறைய இடங்களில் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றத சொல்கிறாரு. அடுத்து பாண்டியனுக்கான வேப்பம்பூ பற்றி சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தில் வருது, அதே சமயத்தில் சிலப்பதிகாரத்தில் வரும்போது அதே மாதிரி பொருளாற்றுப்படை சிலப்பதிகாரத்தில் வந்து வேம்பன் அந்த அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேம்பத்தார் வேம்பு இதெல்லாம் வந்து சிலப்பதிகாரத்தில் பயன்படுத்துகிறாங்க. இதனால் அவர் வந்து இளங்கோடிகள் வந்து வேப்பம்பூவை சூடினாங்க அப்படின்னு அவர் வந்து ஒரு முடிவுக்கு வந்திருப்பார் போல அப்படின்னு ஆசிரியரே சொல்கிறாரு. சொல்லிட்டு அடுத்து வந்து சொல்லும்போது பார்க்குறாரு பொருளாற்றுப்படை புறநானூறு நெடுநல்வாடை இந்த நூல்லாம் குறிப்பெடுத்துக்கிறாரு. உங்களுக்கு 2 வண்ணத்தில் நான் பதிவு செஞ்சுருக்கேன், எல்லா இடத்துலையுமே பாருங்கள். அதுக்கு பக்கத்தில் குலை தளிர் தலை தளிர் குலை இப்படின்ற சொல்லலாம் பயன்படுத்தியிருக்காங்க. வேப்பம்பூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூ வடிவில் வந்து ஒரு சின்னது தான், அது வந்து தொடுப்பதற்கான வாய்ப்பு கிடையாது. அப்போ கண்டிப்பாக வேப்பம்பூவை வந்து ஒரு குலையாக தான் அப்படின்றத அவர் வந்து முடிவுக்கு வராரு. அதே மாதிரி பாண்டியனுடைய அடையாள மரமாக இருக்கிறது பின்னாடி வந்து பழையன் அப்படின்ற குறுநில மன்னனுடைய காவல் மரமாக எப்படி மாறுச்சு, இது வந்து இன்னும் மேலும் ஆய்வுக்குரியது அப்படின்றதையும் சொல்கிறாரு. கடைசியாக வந்து சேரனுக்குரிய அடையாள பூவான அந்த போந்தை எல்லா இடத்துலையுமே சிலப்பதிகாரத்தில் பதிவு செஞ்சுருக்காங்க, அதே மாதிரி புறநானூர்லேயும் பதிவு செய்கிறாங்க. போந்தை அப்படின்ற சொல்லாச்சு வருது, ஆனால் சொல்லாச்சு வந்தாலுமே பனம்பூ வந்து பார்த்தீங்கன்னா சூடுவதற்காக இயலமா அப்படின்னு கேட்டால் சந்தேகம் தான், அதுவும் வந்து ஒரு அமைப்பே கிடையாது, சூடவும் முடியாது. அப்போ அந்த பனம்பூவில் பனையினுடைய அந்த தோட்டினை தான் வந்து மாலையாக சூடியிருக்கணும். ஒரு இடத்துல கோவிற்கிழார் பாடுறாரு, அந்த சோழர்களுக்குள்ளே சண்டை வரும்போது அவர் பாடினது, நின் பகைவன் பெரிய பனையின் வெண்மையான தோட்டினை மாலையாக அணிந்த சேரனும் அல்லன், கரிய கிளைகளை உடைய வேம்பின் மலர்களை மாலையாக அணிந்த பாண்டியனும் அல்லன். உன்னுடைய மாலையும் ஆத்தி மலர்களால் தொடுக்கப்பட்டது, உன்னுடன் போரிடுவோன் மாலையும் ஆத்தி மலர்களால் தொடுக்கப்பட்டது. அப்போ வந்து ரெண்டு பேருமே வந்து ஆத்தி மலர் தான், ஆனால் வந்து சேரனை வந்து சொல்லும்போது தோட்டினை அப்படின்றத தான் பயன்படுத்தியிருக்காரு. அப்போ வந்து இந்த மூவேந்தருக்கான அடையாள பூ பற்றிய மறுவாசிப்பு நம்மளை உட்படுத்தியிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லா இடத்துலையுமே அந்த தோடும் தோட்டு தோடார் இந்த சொல்லலாம் வந்து அந்த தோட்டினை அப்படின்றத அடையாளப்படுத்துது. வாய்ப்புக்கு நன்றி. ஐவியல் நோக்கோடு எடுத்துரைத்த சிவஞானமையா அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்வு குறித்தான கருத்துரை வழங்கி சிறப்பிக்க வருமாறு மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மன்றத்தின் அங்கத்தினர்களுக்கு இனிய மாலை வணக்கம். இளம்பெண்ணின் நீண்ட கூந்தல் போன்று உங்களுடைய திரு சிவஞானத்தினுடைய படைப்பும் மிக நீட்சியாக இருந்தது, பாராட்டுக்குரியது. முதல் கருத்தாக அவருடைய குரலோடு
எழுத்தும் அந்த படங்களும் இருந்தது ஒரு வித்தியாசமாக, ஒரு புதுமையாக ரொம்ப விளக்கம் சிறப்பா இருந்தது. ரொம்ப நல்ல அழகா சொன்னாங்க. கூந்தலுக்குள்ள இவ்வளவு விஷயங்களா, மனிதரில் இத்தனை நிறங்களா அப்படிங்கிற மாதிரி, கூந்தலில் இத்தனை நிறங்களா, இத்தனை விதமான பூக்களா அப்படிங்கிற மாதிரி இருந்து நல்ல இலக்கியத்தினுடைய சான்றோடு கூந்தலை பற்றிய ஒரு ஆய்வு நோக்கில் எழுத வாசிக்க படைக்கப்பட்ட இந்த ஒரு படைப்பு ஒரு திருப்பு முனையாக அமையும் என்று நினைக்கிறேன். வெறும் வார்த்தைகள் இல்லாமல் படக்காட்சியாகவும் தந்தது பார்வையாளர்களுக்கு மிகவும் புரிந்து கொள்ளத்துடைய வகையில் இருந்தது. இது மிக நீண்ட ஒரு ஒரு பயணத்தினுடைய ஒரு சிறு மைல்கல். இன்னும் நிறைய செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. பேராசிரியர் சிவஞானத்திற்கு, அவர் எடுத்துக்கொண்ட தலைப்பிற்கு, வரலாற்று சான்றுகளோடு இலக்கிய சான்றுகளோடு அதை பின்னி அதை நமக்கு தந்தது, பின்னி தந்தது மிகவும் பாராட்டுக்குரியது. கார்கூந்தல் கருப்பு மட்டும்தான் கூந்தல் என்று நினைத்து கொண்டிருந்தேன். பல வண்ணங்களில் கூந்தல்கள் இருப்பதாக உங்களுடைய அந்த உரையின் மூலம் நான் தெரிந்து கொண்டேன். அருமையான கூந்தல், அருமையான படைப்பு, அருமையான நிகழ்வு, நல்ல தொகுப்பு. நன்றி. நன்றிங்க ஐயா. அது சிவஞானம் சார், ஒரே ஒரு ஒரு சின்ன அறிமுகம் மட்டும். திரு கா சிவஞானம் அவர்கள் எங்களுடைய துறைக்கு வந்து ஒரு 2-3 ஆண்டுகள் என்று நினைக்கின்றேன். எல்லோருடனும் பண்போடும் அதே நேரத்தில் ஆழ்ந்த வாசிப்பிலும் ஈடுபடக்கூடிய ஒரு பேராசிரியர். ஏன்னா எல்லோரோடும் இனிமையாக பழகுவது என்பது இயலாத ஒரு செயல். ஆனாலும் கூட ஒரு பண்பட்ட ஒரு மனிதராக, பேராசிரியராக எல்லோரோடும் தோழமையோடு பழகக்கூடியவர். அடுத்த அளவிலே அவரை பார்க்கின்றபோது அந்த அவர் படித்த அல்லது பயின்ற காந்தி கிராமிய பல்கலைக்கழகத்தினுடைய அடையாளங்களை அவருடைய செயல்பாட்டில் பார்க்கலாம். எப்பொழுதுமே ஒரு இயல்பாக எதையும் அலட்டி கொள்ளாமல் அவருடைய பேராசிரியரை போலே நகர்வது என்பது அவருக்கான ஒரு மிகப்பெரிய அடையாளமாகவே நாங்கள் பார்க்கிறோம். வித்தியாசமான ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு வாசிப்பதும், அதை குறித்து பகிர்வதும், மாணவர்களிடத்து பரவலாக்கம் செய்வதும் அவருடைய மிகச்சிறந்த அடையாளங்களாக இருக்கின்றன. அந்த அடையாளத்தை இன்று அவருடைய நூல் வாசிப்பு தேர்விலும் நாங்கள் பார்த்தோம். ஆனால் கூட எனக்கு சில ஐயங்கள்லாம் இருக்கு அவர் பேசுறதுல. மாமை பசலை அப்படிங்கிறதுக்கெல்லாம் அவர் படங்கள் காட்டுறப்ப எனக்கு சில ஐயமெல்லாம் இருக்கு. ஏன்னா நமக்கு மாந்தளி ரன்ன மேனி அப்படிங்கிறப்ப ப்ரௌன் கலர் தானே, வேற மாதிரி இருக்கு இதோட வண்ணம் அப்படிங்கிற ஒரு சிறு ஐயமெல்லாம் இருக்கு. ஆனால் கூந்தலை குறித்து ஒரு உரிமை பொருள் அப்படிங்கிற ஒரு பார்வையில பார்த்ததெல்லாம் ஒரு வித்தியாசமான பார்வை தான் அந்த ஆசிரியரனுடையதெல்லாம். அது மாதிரி இந்த அடையாளப்பூக்கள் கூட, அடையாளப்பூக்களை விட கூந்தல் தான் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆனால் அந்த நிறம் கூட கொஞ்சம் மாறுபடுற மாதிரி இருக்கு. அதை அவர்கிட்ட தனிப்பட்ட விதத்தில் பேசலாம், அந்த நூலாசிரியர்கிட்ட கூட பேசலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு. ரொம்ப நன்றிங்க சார். அதுவும் இளவன் சார் சொன்ன மாதிரி படத்தொகுப்போட பேசுனது ரொம்ப சிறப்பாக இருந்தது. உங்களுடைய பேராசிரியரை இன்னைக்கு வரவழைச்சிருக்கலாம் நீங்க. நன்றிங்கம்மா. நிச்சயமா இன்னொரு முறை ஏதாவது வாய்ப்பு கிடைக்கும் போது நிச்சயமா வர சொல்றேங்க. இன்னைக்கு வந்திருந்தாருன்னா கலந்துரையாடல் செய்ய நல்லா இருந்தோம். சரி, தமிழரசு நிறைவு செஞ்சிருங்க. நன்றிங்க சார். சரிங்க. பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 142. இன்றைய நிகழ்வுலே நூல் கருத்துரையாளராக ஐயனடார் ஜானகி அம்மாள் கல்லூரி தமிழ்துறையின் உதவி பேராசிரியர் சிவஞானம் ஐயா அவர்கள், அவருடைய ஆசான் பேராசிரியர் ராசரத்தினம் ஐயா அவர்கள் எழுதிய தொல் தமிழரின் பண்பாட்டு அடையாளங்கள் என்கின்ற நூல் குறித்து சிறப்புரையாற்றினார். மகளிரினுடைய கூந்தல், மாமை, மூவேந்தரினுடைய அடையாள பூக்கள் குறித்தெல்லாம் ஒரு ஆய்வியல் நோக்கோடு எடுத்துரைத்தார். ஐயா அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்விலே நம்மோடு பங்கேற்ற உள்நாட்டு வெளிநாட்டு வாழ் தமிழ் ஆர்வலர்கள், பேராசிரியர்கள், மாணவர்கள் அத்துணை பேருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். சுவாசிப்பதால் வாழ்கிறோம், வாசிப்பதால் வளர்கிறோம். மீண்டும் நல்லதொரு நூலோடு அடுத்த நூல் வாசிப்பு முற்றத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.